அதனால அங்கிருக்கின்ற ஜவுளிக்கடை, நகைக்கடை, விளையாட்டு ஜாமான் கடை, ஹோட்டல், மிட்டாய் கடை, முறுக்கு கடை, ஆடுகள், கோழிகள் இருக்கின்ற இடம், அத்தனை ஒவ்வொன்றாவது பார்க்கலாம். இப்படி பார்க்கின்ற காலத்தில் பனகுடி உரை ஆளுகின்ற மாணிக்க வாசம் பிள்ளையுடைய அரண்மனையில் 1000 குதிரைகள் உண்டு கூறப்பட. அந்த 1000 குதிரையில அடங்காத பேய்க்குதிரை ஒன்று. இந்த அடங்காத பேய்க்குதிரை சாதாரண குதிரை இல்ல, சாதாரண குதிரை இல்ல. அது முன்னே பார்த்தா கடிக்கும் ஐயா, கடிக்கும் ஐயா. மனம் கழிப்பாகி சந்தையில கீழே கிழக்கு முகமா வருகிறான். அங்கே பாருங்கள், புன்னை மரத்திலே குதிரை ஒன்று கட்டப்பட்டிருக்கு. அந்த குதிரைக்கு காவல் 4 தலையாரி மாதிரி நிற்கிறான். இவன் ஒவ்வொரு கடையா அதிகமா பார்த்து வந்த சின்ன நம்பி அழகான குதிரையா இருக்க, குதிரை புதா இருக்குமோ என்று குதிரைக்கு அருகிலே சென்றான். குதிரைக்கு அருகிலே சென்ற போது அந்த குதிரைக்கு காப்பாளன் பாதுகாவல் நிக்காம 4 பேரு சொன்னா, யாரப்பா நீ? தம்பி, இடத்த வந்து ஊத்து பார்க்க,
குதிரை கிட்ட வரக்கூடாது, துரப்போம் பேய் குதிரை அப்பா இருப்போம். அதையும் கேளாம சின்ன நம்பி அருகில் இருந்தான். என்ன ஐயா, ஏன்னா உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டு இருந்தியா? உங்க அப்பா அம்மாட்ட நான் ஒரே அடியா போறேன்னு சொல்லிட்டு இருந்தியா? வாய்ப்பேலை பொல்லாத பேய் குதிரை, இந்த குதிரையை அடக்கியவர்களுக்கு 1000 பொன் பரிசு, அரண்மனையிலே தளபதியின் உத்தியோகம், பன்றி தொகை கொடுக்கப்படும். இதற்காக ஆதப்பட்டு எத்தனையோ வீராதி வீரர்கள் சூடாதி சூழர்கள் தான் வந்து குதிரையை அடக்க வந்தாங்க. அடக்க வந்த இடத்திலே இந்த குதிரையினாலே மாண்டவர்கள் கோடான கோடி பேர் மாண்டு மடிஞ்சிருக்கோம். குதிரை குணம் தெரியாம ஓஹோ அப்படியா ஐயா, காவலர்களே இந்த குதிரையை அடக்கினால் 1000 பொன் பரிசா? அரசனுடைய மணிக்கோஷம் இல்லை சேவகத்தில் மந்திரி போய் கொடுப்பாங்களோ? அப்போ நான் அடைய பார்க்கணுமா? என்னடா நீ ஒரே எவ்வளவு கொடுத்துருந்தியா? இல்லையா, குதிரை நாடை காட்டு என்பதாக சொல்லி சின்ன நம்பியானவன் அருகிலே சென்று என்ன செய்தான் தெரியுமா? வீராதி வீரனாக விவேகம் உள்ளவனான அழகும் மன்னனான சின்ன நம்பி பால பருவத்துல அடங்காத பேய்குதை கட்டவிழ்த்து கண்மணியான சின்ன நம்பி பெடரியேற்றி கல்யாணமாகி அந்த மாப்பிள்ள அந்த மனைவியோட வாழ்காலத்துல 2-3 நாளையில அவன் குணத்தை அறிஞ்சிருவா, மனைவியா வந்தவன். இவனுடைய வேலையும் இவனுடைய தொழிலும் இவனுடைய செய்கையும் என்று 4 நாளையிலே புரிஞ்சுக்கிடுவானா? தனக்கு வந்த கணவன் இடம் உள்ளவனா
இல்ல தெம்மாடியா? இவனை எப்படியாவது நம்ம கையில போடுறோம். அதுபோல பெரியவர்கள் சொன்னபடி குதிரை இருப்பதையும் கொண்டவள் உணவு. குதிரையானது குதிரை வீரன் ஏறி சவாரி செய்வதற்கு அந்த குதிரை மேல இருக்க இருப்பில தள்ள முடியாது, முடியாது இவன் நாம அடைக்கிடுவான் என்று அந்த குதிரை அப்பமே உணர்ந்து அடைஞ்சிருவான். அது போல வீராதி வீரனான சின்ன நம்பி பெட்டதி எட்டி பிடித்து குதிரைய புலிப்பாய்ச்சல் பாய்ந்து குதிரையில அமர்ந்தா இருந்தா இருக்க இருப்ப பார்த்த உடனே குதிரை அஞ்சு பதறனா அடங்காதவை குதிரை. அப்பேற்பட்ட குதிரை மேலே அமர்ந்து அழகு மகனான சின்ன நம்பி குதிரையாங்கு எங்கும் ஓட்டு தானே ஆதரித்தான் போடு தானே நரம்பு காட்டவாரி
கத்தி வர கோயில் பொருளை வித்துக்கிட்டு இருந்தாரே இந்த பூரணையால எழுந்து யாரு பெற்ற முறையை தெரியலையே. ஐயோ இப்படி குதிரையில அரியாயமா மாட்டிக்கிட்டானே. அடடாடா கடவுளே, இப்பேற்பட்ட அழகுடைய திருமணம் இவனை பெற்றதாய் கண்டா பிராணம் வச்சு பார்ப்பாரா? ஐயையோ பாவி தெய்வமே, இது என்ன சோதனை? அழகுமான் சின்ன பையன், அழகுமான் சின்ன பையன், யாரு பெற்ற திருமகனும், யாரு பெற்ற திருமகனும், குதிரை விட்டு விழுந்தானாராம், கூட வைத்து பிறக்கணும், விழுந்தானா இவன் தாய்க்கு பிள்ளையா ஆக மாட்டான், ஏ பூமி விழுந்தானா, கீழே விழுந்தானா, இவனை பெட்டி அந்த வேகத்துல குதிரை மேல இருக்கிற பையன் யாருடைய பிள்ளை என்று எத்ததாய் பூருடையாளுக்கே புறப்படல. இப்படி இருக்கும் நாளில், இப்படி இருக்கும் நேரத்துல சின்ன நம்பியானவன் அந்த பொண்ண பேய் குதிரையை அடக்கி ஒதுக்கி கடைசியாக 10 வளையம் பணகுடி ஊரை சுத்தி சுத்தி அடிச்சான். மீண்டும் சந்தைக்கு கீழ்புறத்துல குண்டைக்கு கொண்டு வந்தான். குதிரை அப்படியே கிறங்கி மட்டம் மல்லாக போச்சு. நாலு காலையும் பார்த்தோட்டனோட தண்ணி. இந்த நேரத்தில் அங்கே குதிரைக்கு பாதுகாவலாம் நின்னாங்களே 4 வீரர்களும் குதிரையை அடக்கிய வீராதி வீரனாகிய சின்ன தம்பியை கைப்பிடித்து மாணிக்கவாசம் பிள்ளையினுடைய அரண்மனையிலே கொண்டு சென்று மகாராஜாவாகிய மாணிக்கவாசம் பிள்ளைக்கு முன்னால சமூகத்தில் இருக்காங்க. ஐயா மகாராஜா, இவ்வளவு காலமும் அடங்காத, யாருக்குமே அடங்காத வெய்குதிரையை இந்த அழகுடைய பாலகன் அடக்கி குதிரையை கீழே சாத்தான் என்பதாக சொல்ல இத்தனை உங்காதிலே கட்டி ஏற்ற மாணிக்க வாசம் இல்லை. சின்ன நம்பிய உச்சியில் இருந்து உள்ளாங்க பார்க்காரு, யார் இறங்க பார்த்துட்டு யாரு வச்ச பாடகமும் தெரியலையே. அழகுடைய திருமகன், அறிவாற்றல் நிறைந்தவன். ஆமா தம்பி, என்ன எடா, யார் நீ? குதிரையை அடைக்கிய கொத்தவனே நீ யார்? அப்பா அம்மா பேர் என்ன? உன் ஊர் என்ன? பேர் என்ன? தாய் தந்தை வரம் என்ன என்று மாணிக்க வாசம் பிள்ளை கேட்க, அப்போ சின்ன நம்பியானவன் சொல்கின்றான், ஐயா மகாராஜா, வேப்பலாங்குளம் அதில எங்க அப்பா வேறு முத்து வீர, அம்மா வேறு பூருடைய முத்து நிறம் பூருடைய அழகு தீரும் மகந்தானே, என் பெயர் சின்ன தம்பி முத்தி நீரம் அப்பதானே? அமையா அமையா அழகா என்ன
என் அரண்மனையிலே குதிரை சேவகம் அடிமை வேலை செய்தவன் முத்துவீரன். முத்துவீரன் மகனடா நீ, ஊருடையால் பெற்ற மகனா? இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையும் இவன் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போது, நான்காவது மாத கர்ப்பத்திலே உன் தாய் அடமாங்கா ஊருக கேட்டான். உங்க அப்பா வந்து முத்துவீரன் வந்து நம்ம அரண்மனையில ராஜா இருக்கிற அடமாங்க, உன்னை அறுத்து அடமாங்க அப்படின்னு ஒரு பழமொழி பிள்ளைமார் வீட்டில் எப்பவும் அடமாங்கா ஊருக்கா இருக்கும். தன்னுடைய அடிமையாகிய முத்துவீரனுடைய மனைவி பலகாரமாக பிள்ளை இல்லாம இருந்து கருவுற்றிருக்கான்னு சொல்லி அந்த மாடிக்கால உள்ள மனைவி ஒரு குடக்கலை நிறைய வாங்க அவங்க அள்ளி கொடுத்து அந்த ஊர்காய வாங்கிட்டு போனா உங்க அப்பா அப்பா முத்துவீரன், அதன் பின்னாலே பிறந்த பையன் தான் நீ. ஏ சின்ன தம்பி, உன்னை கண்ட நேரத்திலே, உன்னை பார்த்த நேரத்திலே அடங்காத வேக்குவரை அடக்கிய ஆணழகா மாளிகா நினைக்காரு, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இல்லாம போச்ச, இப்படி ஒரு பிள்ளை நமக்கு இல்லாம போச்ச, இந்த பிள்ளையை நாம் எப்படியும் நமக்கே உத்தான பிள்ளையை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று சின்ன தம்பி அருகே அழைத்து வாரி அணைத்து வண்ண முகம் முத்தமிட்டு, அப்பா முத்துவீரனும் ஊருடையாலும் எங்க அரமனையிலே சேவை செய்யக்கூடிய எங்கள் கொடிகாரிதான். அப்பேற்பட்ட அறிவே ஆகிய முத்துவீரன் பெற்ற மகனே, நீ இன்று முதல் எனக்கு மகன் தாண்டா. சின்ன தம்பி, நான் அறிவித்த பிரகாரம் 1000 பொன் பரிசும் அரண்மனையிலே தளபதி உத்தியோகம் உனக்கு தந்தேன். இனிமேல் நீ வியாபாரம் மூலம் போக வேண்டாம். அரண்மனையிலே இன்றி முதல் சேவம் செய்ய வேண்டும் என்பதாக சொல்லி மாணிக்க வாசம் பிள்ளை பெற்ற பிள்ளை கூட்ட பிள்ளையான வைத்து தன்னை அரியாசனம் பக்கத்திலே சின்ன தம்பியா அமர வைத்தார். இந்த நேரத்தில் பூருடையாள் பழங்குடி சந்தை வியாபாரம் முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு வேண்டிய பொருள்களெல்லாம் தின்பண்டங்களாம் வாங்கிட்டு அன்ன யான பூருடையாள் தன்னுடைய வேப்பலான குளத்துக்கு வந்து வீடு வந்து சேர்ந்தார். வீடு வந்து சேர்ந்ததோர் உங்களுடைய மகளை பார்த்து, ஏ ஐயா ஏடி ஏடியா, ஏ தம்பி எங்க, தம்பியா அம்மா நீ முன்ன போன, நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், கதவை அடைஞ்சு போட்டு பார்த்தேன், கைய தடிட்டு ஓடிட்டாமா, உன் பின்னாலேதான் வந்தான் ஏடி, என் பின்னால வந்தாங்க என் மகன் சின்ன நம்பி எங்கு போனான், எங்க வந்தான், உன் பின்னாலேதான் வந்தான், அப்பதான் நமக்கே தெரியாம இப்படி நமக்கு பின்னாலே வந்து அரிய செயலான அடங்காத வேய்க்குதிரை அடக்கிய பிள்ளை நமது பிள்ளையான சின்ன தம்பியா தான் இருக்கணும் கணவனாகிய முத்துவீரனாய்த்து கொண்டு அருமகன் சின்ன தம்பியை தேடி இங்கே வருகின்றார்கள். பனகுடி ஊர நோக்கி ஊர
மாணிக்க வாசனுடைய பொதுச்சபையிலே வந்து வந்து முத்துவீரனும் உருடையாளும் சரி யாருட்டு பாக்காங்க. ஆமா, மாணிக்க வாசன் பிள்ளையுடைய பக்கத்துல அரியாசன் இருந்த சின்ன தம்பி அமர்ந்திருந்தான் இருக்கின்றார். அப்பதான் தாயான பூருடையாள் சொன்னான், அடே சின்ன தம்பி, ஏடா எங்க போயிருக்க, நம்ம இந்த ஐநா பக்கத்துல போய் உட்காந்துட்டு இருக்கியே, நீ தர்மாடா. அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரை அவங்க அரவணையில உட்கார்ந்தான் நம்ம சாப்பிட்டோம். அப்பேற்பட்ட மன்னாதி மன்னராகிய மாணிக்கவாசம் பிள்ளை பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டு இருக்க நம்ம நயனா பக்கத்துல, ஏ சின்ன தம்பி இறங்கிப்பா என்று தாயான பூருடையாள் உருத்தோட அழைக்க. அப்பதான் மாணிக்கவாசம் பிள்ளை சொன்னாராம், ஏ முத்துவீரா பூருடையாள், இப்படி ஒரு பிள்ளை உனக்கு இருப்பதை இதுவரைக்கும் நீ என்னிடம் சொன்னேன். அகில உலகத்திலே யாரும் அடக்க முடியாத அடங்காத பேய் குதிரையை உன்மகன் சின்ன தம்பி அடக்கி இந்த உலகத்திலே விருது பெற்று விட்டான். 1000 பொன் அவனுக்கு பரிசு. இதோ உங்களோட தானம். தளபதி உத்தியோகமும் உன் பிள்ளைக்கு யான் கொடுத்துட்டேன். இந்து முதல் அவன் உனக்கு மட்டும் பிள்ளை இல்ல, எனக்கும் உன் பிள்ளை அங்கிருந்தாலும் சரி இங்க இருந்தாலும் சரி ஒன்று. உன்மகனாகிய சின்ன தம்பியை கண்ட நேரத்தில் அவனுடைய வீரம் தீரம் அழகும் ஆற்றலும் கண்டு என் உள்ளத்தை பறி கொடுத்தேன். நமக்கு இப்படி ஒரு பிள்ளைதான் போச்சு, அடிமை முத்துவீரனுக்கெல்லாம் இப்படி உள்ள வந்திருக்கு. இந்த பிள்ளையான சின்ன நம்பியை என்னால் இனி மறக்க முடியாது. அவரை பிரிந்து நான் ஒரு கணமும் வாழ முடியாது. ஆதலால் இன்று முதல் நம்முடைய அரண்மனையிலே உன் பிள்ளை இருக்கும். அங்க இருந்தாலும் இங்க இருந்தாண்டா. அப்பதான் பெற்றதாய் சொன்னா, நைனா தவமிருந்து பெற்றவங்க என் தங்க வகை சின்ன நம்பிய நான் தாய் மறந்து இருக்க முடியாது. சின்ன தம்பி இறங்கிவா என்று பெற்றதாய் மனம் கலங்கி மகனை பிரிய மனம் இல்லாம கூப்பிடான். முத்துவீரன் சொன்னா, அடியே பூருடையா, ஆதி முதல் இதுநாள் வரை நம்ம நைனா மாணிக்கவாசம் பிள்ளை உப்பு தண்ணி தான் சாப்பிடுவோம். நம்ம நைனாவே நம்ம பிள்ளைய என் அரமனையில் இருக்கணும் கேட்டு அதை மீறி நம்ம தட்டி பேச வேண்டாம், மறுக்க வேண்டாம், வா போவோம் என்று தன்மனை ஊராளுக்கு பல ஆறுதலை சொல்லி முத்துவீரனுடைய மனைவியான அழைத்துக் கொண்டு தங்கள் ஊராகி அப்பலாம் குளத்தில் வந்து விருப்பம் உடன் வாழ்ந்து வரும் காலத்தில் சின்ன தம்பியானவன் அரமனையிலே தளபதியாக உத்தியோகம் பார்த்தாலும் தன்னுடைய தாய் தந்தையரையும் என்ன அப்பா அம்மா விட்டு வந்துடுவான். இப்படி தாய் வீட்டில் தங்கிறது, தகப்பனை பார்க்கிறது, தாய் தகப்பனை வந்து பார்த்துக்கிட்டது, நைனாவாகிய அரசனாகிய மாணிக்கவாசம் பிள்ளை சமூகத்திலே வந்து தொழில் பார்த்துக்கலாம். இப்படி இருக்கின்ற நாளில் என்ன நடக்கு தெரியுமா? அந்த பணகுடி மகாராஜனாகிய மாணிக்கவாசங்களுடைய அரசாட்சியிலே பாருங்கள், அரசாட்சியில கதிர்களெல்லாம் விளைந்து விவசாயம் நெளித்து வாங்கி எங்கும் பயிர் சாகுபடி செல்வச்சிறப்போடு வளர அந்த நேரத்திலே ஏ பணகுடி மலையில் உள்ள பன்றிகள் தான் காட்டு நல்ல மிருகம் அல்ல நாட்டுக்குள்ள தன்பகம் பன்றிகளை பன்றிகளும் மிருகங்களும் ஊருக்குள்ள தான் புகுந்து பனகுடி நகரத்தில் பன்றியுட சொல்லதான் அழகாட்டி அறியாத கரடியுட துன்பந்தான் காட்டில் உள்ள மிருகம் எல்லாம் காட்டில் உள்ள